ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். முக்கியமான டாபிக் எல்லாம் எடுத்து நான் ஷார்ட்ஸ் பண்ணலான் இருக்கேன். அதாவது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நிறைய பேருக்கு வந்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் போய் சேரலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் அந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஷார்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹம்பை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹம்ப் இன்க்ரீஸிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட சப்டைட்டில்ஸ், இதோட ப்ராசஸ் எல்லாமே நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கே ஒரு டவுன் ஆரோ சிம்பிள் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிறது எல்லாமே இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் சைஸ். டேங்க் சைஸ் வந்து 2.5 feet, லென்த் 1.5 feet, பிரெத் 1.5 feet, ஹைட் இருக்கணும். ஹைட் 2 feet கூட இருக்கலாம். ஹைட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஹம் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். அதோட ஹரிசான்டல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்க ஹம் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் ஒரு மித்து இருக்குது. அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகும், நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் குவாலிட்டி. வாட்டரை நீங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 2-3 days வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. போர் வாட்டராக இருந்தாலும் எந்த வாட்டராக இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு தான். ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கணும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே அபோவ் 7 inch இருக்கிற ஃப்ளவரன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு 2.5 inch, 3 inch இருக்கிற ஃப்ளவரன்ஸ் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத கொடுக்கணும். 50% அபோவ் இருக்கிற ஃபிஷ் ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். டெய்லி 4 times வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். கொடுக்குற அளவை பிரித்து கொடுங்க. அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 times ஃபீட் பண்ணுறது வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை 4 வேளையாக பிரித்து கொடுங்க. அதே மாதிரி வாரம் ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் போடுங்க, அன்றைக்கே வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25% வீக்லி 2x or 3x பண்ணலாம், இல்லைனா டெய்லி 10% பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷோட ஹம் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்தது லைஃப் ஃபுட். லைஃப் ஃபுட்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பிளட் வார்ம்ஸ் மீல் வார்ம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அது வந்து சண்டேக்கு மொதல் நாள், அதாவது வாட்டர் சேஞ்ச் சண்டே பண்ணுறீங்கன்னா அதுக்கு மொதல் நாள் வந்து லைஃப் ஃபுட் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. லைஃப் ஃபுட் கொடுக்குறதுக்கு தயக்கமாக இருக்கிறவங்க வந்து ப்ரான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரான் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அக்வாரியம் ஹீட்டர் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். 24-28 degrees Celsius வரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஃபில்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் டாப் ஃபில்டர் அண்ட் ஸ்பான்ச் ஃபில்டர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். டாப் ஃபில்டர் வந்து டெய்லி ஒரு 2 hours யூஸ் பண்ணால் போதும். ஸ்பான்ச் ஃபில்டர் எப்பவுமே நீங்கள் ஓட வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஆக்சிஜன் வந்து 24/7 நீங்கள் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, கிராவல் ஆட் பண்ணலாமான்னு கேட்டால், உங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கிராவல் ஆட் பண்ணலாம், இல்லைனா பேர் பாட்டமாகவும் வச்சுக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா, கொஞ்சம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரியான லைட் யூஸ் பண்ணணும். அதாவது டிம் ஒயிட் ஆர் பேபி பிங்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதாவது அதிகமாக ஆள் புழக்கம் இல்லாத இடமா நீங்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. விண்டோக்கு பக்கத்துலேயோ டோருக்கு பக்கத்துலேயோ வைக்காதீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷார்ப்பான டெக்கரேஷன் ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க.